ஏண்டா என் முதுகுல குத்திட்டு மன்னிப்பு கேக்குதா? மரியாதையா போ சொல்லு. அது புரிச்சுன்னே முக்கிய முடி சாச்சு சொல்லுச்சுல, அப்புறம் என்ன? என்ன இப்படி பேசுற? ஆண்டால தான் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கல்ல. ஏலை அதெல்லாம் சண்டை விடுவாங்க சேருவாங்க, அதெல்லாம் நாடகம் கூட இல்ல. சத்தி வேற ஒரு பிரச்சனையும், நீ சும்மா இருமா. டேய் என்னடா புதுசு ஏதாவது கதை சொல்ல போறியா? கதை இல்லையா, உண்மை. அந்த அழகர் பயலுக்கும் அவன் கூட வேலை பார்க்கற வக்கீல் பொண்ணு இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. உனக்கு தெரிஞ்சதுன்னா கலாட்டாயிடும் தாயா, அதை நான் சொல்லல. டேய் அதுக்குடா கலாட்டா பண்ண போறேன் சத்தி. யோ நம்ம ஆண்டாளியா? டேய் அப்படி யாரு எனக்கு தெரியாதுடா. தனி ஆளு, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு ஆனா இப்ப இல்ல. யாருக்கோ பிரச்சனை அவங்க தானே பாத்துக்கிறேன்னு இங்க வர, எனக்கு யார பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. அம்மாக்கு தலைவலி பிரச்சனை இருக்கு, ராத்திரி சரியா தூங்கலனா அப்புறம் நாளைக்கு முழுக்க தலைவலியில அவஸ்தப்படுவாங்க. சரி உங்க அண்ணி ஹெல்ப் வேண்டியதானே? எப்படிப்பா, அவங்களும் இப்ப இதே நிலைமையில தானே இருக்காங்க. பாவம்பா, ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்படி நீ எல்லாரையும் பத்தி கவலைப்படுற, உன்ன நினைச்சா எனக்கு கவலையா இருக்குமா? நீ களைப்பா இருக்க, அப்பா உனக்கு எலுமிச்ச மலம் முடிஞ்சு சீனி போட்டு கொண்டு வரட்டா? நீங்க எதுக்குப்பா சிரமப்பட்டுக்கிட்டு? அட என் பொண்ணுக்கு செய்யறதுல எனக்கு என்னமா கஷ்டம். நீ உள்ள வந்து உட்காரு, அப்பா புளிஞ்சு எட்டு வந்துடுறேன். இல்லப்பா காத்தோட்டமா இருக்கு, இங்கேயே உட்காந்துருக்க. சரிம்மா.